வணக்கம் எல்லாருக்கும். இந்த குரூப்ல இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே வணக்கம். எந்த குருவையும் நான் தனியா மென்ஷன் பண்ண விரும்பல, எல்லாருமே எனக்கு குரு தான். அப்புறம் இந்த கிளாஸ் நான் ஜாயின் பண்ணது வந்து இந்த ஸ்ரீ குரு ரங்கநாதன் சார் அவர் மூலயமா நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணாம நான் எடுத்துக்க மாட்டேன். யார் எது சொன்னாலும் ஜோதிடம் கூட எனக்கு ஆரம்பத்துல பிடிக்காது, ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்றத நான். ஆனா ஆராய்ச்சி பண்ற மனப்பான்மை இருந்ததுனால சரி அதுல என்னதான் இருக்கு, அது ஜோதிடம் உண்மையா பொய்யா. ஏன்னா சில பேர் வந்து ஜாதகத்தை ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை எல்லாம் பாக்குறவங்களா இருக்காங்க. இங்க நல்லா சொல்றாங்க, அங்க நல்லா சொல்றாங்க அப்படின்னு அதே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாமலே சுத்திட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி எல்லாம் சுத்துறாங்க, அதுல என்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படிக்கிறப்பல வந்து நான் இந்த ஜாதக கட்டம் அதெல்லாம் பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோம். எங்கேயும் போய் கிளாஸுக்கெல்லாம் போல புக்ஸ் வாங்குவேன், அதை பத்தி படிப்பேன். இது வரைக்கும் எனக்கு எப்படின்னா டெய்லியும் இந்த கோச்சாரத்துல கிரகம் எங்க நிக்கிறது போகுது எல்லாமே அப் டு டேட்டா இருக்கு. நான் எனக்கு என்னன்னா இன்னும் தெளிவு இல்லாமலே இருக்கும். ஏதோ ஜாதகத்துல ஏதோ ஒரு சம்திங் நடக்குது, ஆனா அது என்னன்னு தெரியல. குமாரகன் இடத்துலலாம் ஜாதக கட்டத்தை வச்சுட்டு இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையே விரிக்க விரிக்க பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புரியுதா அதில் அப்படின்லாம் பார்ப்போம். பட் ஆனால் ஜாதகம் வந்து நம்ம இன்னைக்கு போய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ரிசர்ச்லாம் ரிட்டர்ல அப்படிலாம் நினைக்கும் போது யாராவது ஒரு ஜாம்பவன் யாராவது ஒருத்தர் வந்து ஜாதகத்தை வந்து நம்பிக்கை வர்ற மாதிரி ஏதாவது பேசுவாங்க யூடியூப்ல. சரி, ஜோதிடம் வந்து உண்மை, மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஜோதிடம் வந்து உண்மை. ஆனால் ஜோதிடம் சொல்கிறவங்க வந்து கரெக்டாக சொல்கிறது இல்லை. பிற்காலத்தில் யாராவது இதுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்த கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தது. அது இல்லாமல் ஏதாவது என் மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்குன்னா வந்து ஒரு அதுக்கு ஒரு மனசுல அது கேள்வியாக நினச்சின்னா 2 நாள் இல்லை 3 நாளுக்குள்ள அதுக்கு யோசிக்க யோசிக்க அதுக்கே தானே விட கிடைச்சிடும். ஆனால் இந்த ஜோதிடம் வந்து 10 வருஷமா இருக்கு, ஆனால் அதுக்கு தெளிவான விடை கிடைக்கல. நானே ஒரு சில ஜாதகம்லாம் பார்ப்பேன், சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் நடந்துடும் அவங்களுக்கு. ஆனால் எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனால் இது குழப்பமாகவே இருக்கு, இதில் எப்படி கரெக்டாக பலன் சொல்றது. இந்த ஆல்பாஸ்ட்ராலஜிக்குள்ளார் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஈஸியா அந்த ட்ரிக்ஸ் எப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த யூடியூப் வீடியோ பார்க்கும்போது லக்கணம் மாறும் சொல்லும் போதே நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம சந்திரன் மாறுது, இந்த கிரகம்லாம் மாறும், ஆனா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். 120 வருஷத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா லக்னம்ன்றது 2 மணி நேரத்துக்கு தடவை மாறுதுன்னா அது அதை வச்சு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு உடனே ஓகே, யாரோ சம்திங் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இந்த எல்பிஎம் படிக்கணும்னா வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா ஒரு சில புரிதல் இல்லாம நிறைய பேரோட வாழ்க்கையில மன கஷ்டம் அதெல்லாம் வருது. ஏன்னா நம்ம கவலைப்படுறோம் கஷ்டப்படுறோம்னா அதுக்கு காரணம் என்னன்னு தெரியாம சில பேர் வந்து புலம்புவாங்க, கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நான் அதனாலதான் கஷ்டப்படுறேன், அவங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை இல்லைன்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்களோட கர்மா என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்புக்குண்டான தண்டனை தான் அனுபவிக்கிறோம்னு தெரிஞ்சதுன்னா விரும்பி ஏற்றுப்போம், இல்லைன்னா யாரையாவது கடவுளையோ இல்லை யாரையாவது குறை சொல்லிட்டு. அந்த விஷயத்துல இந்த ஆல்பாஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா பஸ்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம், ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, நம்மளுக்கு கண் பார்வை இல்லை பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, தூரத்துல ஒரு பஸ் வருது நீ போக வேண்டிய இடம் வரும், நீ போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடம் முறையில சொல்ற மாதிரி ஒரு மெத்தட். இதே இன்னொருத்தர் சொல்றாரு, தூரத்துல வர்றது பஸ் தான், ஆனா நீ போக வேண்டிய பஸ் இல்லை, உன்னுடைய பஸ் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு வரும், அதுல போனீங்கன்னா நீ போக வேண்டிய இடம் வந்துருவோன்ற சொல்றாங்க. அது வந்து ஆல்பாஸ்ட்ராலஜி. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு ஆல்பாஸ்ட்ராலஜில. அது அவங்கவுங்க திறமை அவங்களோட பகுத்தறிவுக்கு ஏத்த மாதிரி இதுல ஆல்ப்ல இன்னும் நிறைய விஷயம் கண்டுபிடிப்பாங்க, ஃபியூச்சர்ல நிறைய விஷயம் இன்னும் அக்யூரேசி கொண்டு வருவாங்க ஆல்பாஸ்ட்ராலஜில. அவ்வளவுதான் மேடம், எல்லாருக்குமே தேங்க்ஸ். அது இல்லாம இந்த 3 நாள் என்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியல டிராவலிங்ல இருந்ததுனால. நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மார்னிங் வந்து எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க, இவங்க மாதவ் கண்ணா நல்லா பேசினாங்க, இந்துராஜ் நல்லா பேசினாங்க அப்படின்லாம் போட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் பார்க்கும்போது ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அது இல்லாம குரூப்ல யாராவது ஜாதகம் கன்சல்ட் பண்ற மாதிரி போட்டாங்கன்னா இந்த இந்துராஜ்ன்ற ஒரு பிரதர், அதாவது பிரதர் வந்து என்ன பண்றாரு டக்குன்னு எல்லாமே கன்சல்டேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு.
பலன் சொல்ல ஆரம்பிச்சிடாரு. அப்போ பார்க்கும்போது இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஜோதிடம் படிக்கணும்னாலும் ஜோதிடம் போய் பலன் கேட்கணும்னாலும் அதுக்கு வந்து குழுப்பணம் இருக்கணும், புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா புதன் வீக்காக இருந்துருச்சுன்னா எங்கே போய் ஜாதகம் பார்த்தாலும் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. லைஃப்பில் தெரிஞ்சுட்டவங்க நான் பலன் சொல்கிறதுக்கோ இல்லை ஜோதிடம் சொல்லி சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் நான் படிக்க வரல. இது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஜோதிடம்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஆர்வம் எனக்கு சின்ன வயசில் இருந்து. இந்த இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த, மறைப்பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்த நான் எப்பவுமே ஆராய்ச்சி பண்ணுவோம். அதில் ஜோதிடம் வந்து எனக்கு நம்பர் ஒன்று, அதில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இது கண்டினியூ ஆகும் அவ்வளோதான். நான் எனக்கு சுற்றி இருக்கவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு நான் சொல்லுவேன் அவ்வளோதான். எனக்கு இந்த இதில் வருமானம் கொண்டு வர்றது அப்படி, இது மூலயமா வருமானம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் எனக்கு இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு பலன் சரியாக சொல்ல தெரிலனா நம்ம வந்து இந்த ஆல்ப அஸ்ட்ராலஜிக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கக்கூடாது. அதனால நான் அதில் இந்த விஷயத்தில் இது ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். பலன் தப்பாக சொல்லி ஆல்ப அஸ்ட்ராலஜிலாம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது. சரி, நம்மளுக்கு தெரியலையா, நல்லா சொல்கிறவங்கக்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. இல்ல மேடம், நான் இந்த ஆல்ப அஸ்ட்ராலஜிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்லி நடந்திருக்கு. பட் ஆனா எனக்கு அது அது மாதிரிலாம் சொல்றதுலாம் விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு சில ஜாதகம் பார்க்கும்போது வந்து கஷ்டம் இன்னும் 2 வருஷத்துக்கு நீடிக்கும்னு தெரியுது. ஆனா அதை போய் அவங்கள்ட்ட எப்படி சொல்றது, அதை எப்படி ஏற்றுப்பாங்க, நல்ல ஒருத்தவங்க கவலையா நம்மள்ட்ட பேசும்போது அவங்களை எப்படி ஹாப்பினஸ் கொண்டு போகணும், உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க சொல்லி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், ஓகே அவங்கள ஹாப்பினஸ் கொண்டு வரலான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க கிரக நிலை நிலவரம் அந்த தசாபத்திலாம் பார்க்கும்போது இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் பிரச்சனை நீடிக்கணும் போது அதை அவங்கள்ட்ட எப்படி சொல்றது, எதுக்கு ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படணும். அதில் ஏதோ பாசிட்டிவாக இருந்தால் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் சொல்லிடுறேன். நெகட்டிவ்ன்றது எப்படி ஏற்றுப்பாங்கன்றது தெரியல. சரி வேணா, எதுக்கு நம்ம ஒருத்தவங்க மனசு எது கஷ்டப்படும், நம்ம ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தி உண்மை இதுதான் உண்மைன்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு நம்மளுக்கும் அது கர்மா தான் ஆகும், நம்மளுக்கும் ஒரு கவலை வரும். அதனால இதை மேக்ஸிமம் சொல்றது கிடையாது. இந்த குரூப்ல நிறைய சாட்லாம் போடுவாங்க, போட்டாலுமே எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும், ஓகே இது வந்து இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது, இதெல்லாம் இருக்கு. ஆனால் வேணாம் நம்ம சொல்லி எதுக்கு இன்னொருத்தவங்க நினைச்சு கஷ்டப்பட்டு, அதனால சொல்றது இல்லை. ஆனால் நான் நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணேன், ஆல்ப அஸ்ட்ராலஜி போய் பாருங்கன்னு நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுவேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் மேடம்.